சிதம்பரம் அரசு கலைக்கல்லூரியில் தேர்வு கட்டணத்தை மீண்டும் செலுத்த வற்புறுத்துவதால் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிதம்பரம் அருகே சி முட்லூரில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் கொரோனா காலகட்டத்திற்கு முன்னதாகவே தேர்வு கட்டணங்களை மாணவர்கள் செலுத்திவிட்டதாக கூறப்படும் நிலையில் மீண்டும் தேர்வு கட்டணத்தை கூறி கல்லூரி நிர்வாகம் நிர்பந்திப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து கல்லூரி நுழைவு வாயில் முன்பாக அமர்ந்து மாணவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாணவர்களில் ஒரு சிலர் கல்லூரி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தினர் எக்ஸாம் எழுத மாட்டோம் நாங்கள் யாருமே சொல்லலை எக்ஸாம் எழுத நாங்கள் மாணவர்கள் அனைவருமே தயாராக இருக்கோம் ஆனால் ஏரிய ஃபீஸை திருப்பி கட்ட சொல்றாங்க அதுதான் எங்களை ஏற்றுக்க முடியல யூஜிக்கு ஒரு பேப்பருக்கு தொண்ணூறு ரூபாய் பிஜிக்கு ஒரு பேப்பருக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் எங்கள்கிட்ட ஃபீஸ் கேட்டுட்டு இருக்காங்க இந்த கட்டண கொள்ளையை நாங்கள் எங்கே போய் கேட்காது கிட்டத்தட்ட பதிமூணு யூனிவர்சிட்டியை எங்களுக்கு எக்ஸாம் நடத்திட்டாங்க ஒரே ஒரு யூனிவர்சிட்டி அந்த திரு மட்டும் எக்ஸாம் நடத்தல இது அவசர அவசரமாக பண்ணுறாங்க தப்பு கிடையாது ஏனா கட்டின பணம் எங்கே போச்சு அதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு நாங்கள் ஏனே பணம் கட்டியிருக்கோம் அந்த கட்டண பணத்துக்கு எக்ஸாம் அவங்க நடத்தல பேப்பர் பண்றதுக்கு ஷாப்புகளுக்கு பணம் கொடுக்கல ரூம் அலாட் பண்ணல ஹால் சூப்பரைசர் போடல எங்களுக்கு பேப்பர் வரல கொஸ்டின் பேப்பர் வரல எதுவுமே வரல அந்த பணத்தை என்ன பண்ணாங்க அந்த பணத்தை எப்படி கொள்ளையடிச்சாங்க என்னென்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல இங்கே இருக்கிற பிள்ளைங்களாம் எல்லாருமே வந்து இருக்கப்பட்ட பிள்ளைங்க கிடையாது எல்லாருமே ஏழை விவசாய பிள்ளைங்க தான் நான் உட்பட அப்பா அம்மா கஷ்டப்படுற காசத்தில் தான் படிச்சுட்டு இருக்கேன் சொந்தமாக பார்ட் டைமாக வேலைக்கு போயிட்டு தான் நாங்கள் ஒரு ஒரு ஆளும் படிச்சுட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி திடீர்னு அவசர அவசரமாக எங்களுக்கு இருபது பணம் கட்டுங்க அப்படின்னா நாளைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸாம் எழுதுறதா இல்லை போராடுறதா எங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில உடனடியாக தமிழக அரசியலில் தலையிட்டு மாணவர்களுடைய நலன் கருதி மாணவர்களை போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் தேர்வு கட்டண அறிவிப்பை திரும்ப பெற வலியுறுத்திய மாணவர்கள் அறிவிப்பை திரும்ப பெறும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்துள்ளனர்